கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தர். வாட் இஸ் மேட்டர்? என்ன அந்த வீட்ல கொடுத்த லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதா கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதிய கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க, ஒரு பத்து மூலம் கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்புல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில் சொல்றவன், எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். ரெண்டு வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா, கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற, நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப அறுபது கல்யாணம் பண்ணி கேக்க? பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க? தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. நான் அந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள, மருமக. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலைய போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா அம்மா, தாயே என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா.
கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய நாயங்கட மனப்பால் குடிக்கிறேன். நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி சரங்கு. வியாதியோ வியாதி, என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி, சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி என்ன, நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அப்ப அண்ணி தானே, நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன், நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க, மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறிக்கு, நான் ஒரு குழந்தை உட்கார கீழே தள்ளி உட்கார. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் போமா. தெரியுமா போ மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விடுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்துல உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற, அத நினைச்சே சிரிச்சு. ஐயோ டேய் நில்லு டேய், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்பதில அலையற, உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில் தான்டா. ஐயா ஐயா ராஜபுரம் ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யாரை வெட்டணும்? அண்ணே வெளுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா? தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருந்தேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையா அவர்கிட்ட கொடுக்கல? இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க, அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க ஐயா மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல என்ன வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை மணிமேகலை அலாதம்மா அந்த பால்கார கண்ணு பட்டு. தங்கச்சி கால செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கருப்பு ஏமா நடந்து வந்த. ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னாள் எடுத்துட்டு போ, மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்ன? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு, இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போற நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைஞ்சோம். தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். செல்வராஜய்யா பண்ண பால நாங்க இனிமே வாங்க மாட்டோம், நீ போய் வேற இடத்த பாரு. வாங்க வாங்க சேனாபதி ராஜா தங்கச்சிகளே, என்ன விசேஷம்?
நாங்கதான் முதல்ல வந்தோம், எங்க அச்சனையே தான் முதல்ல பண்ணணும். ஒன்னா கூடி வந்திருக்க, யாருக்கு முதல் அர்ச்சனை பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் ஒன்னா கேக்குறாளே, யார் பேருக்கு அர்ச்சனை பண்றது? விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். ராஜகுமாரன் நாமதேயஸ்ய மகாகணபதே நமஹ பிரார்த்தனாம் குர்யாத். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாத். மகாகணபதே நமஹ சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி.